ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் ஃபார் மணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஷ்ரஃப் அப்படின்ற ஒரு ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் அஷ்ரஃப். நான் வந்து ஒரு டாட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வேற ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேக்கேஜ் வந்து 30L. 30 லட்சம். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு ஹோம் லோன் இருக்கு, 25,000 இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து நியூ ரெஜியூம் போகணுமா, இல்லை எல்லா பெனிஃபிட்டும் எடுத்துட்டு ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் போகணுமா, இல்லை நான் நியூ ரெஜியூம் போயிட்டு அந்த ஃபுல் டேக்ஸை பே பண்ணிட்டு ரிமைனிங் வந்து என்னுடைய ப்ராப்பராக வந்து எனக்கு ஹோம் லோனை பே அவுட் பண்ணிட்டு அதர் சேவிங்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஏன்னா எனக்கு ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஐடியா இல்லை. ஸோ எனக்கு ஃபினான்ஷியல் ஆஸ் பர் விருப்பமும் இல்லையா? விருப்பமும் இல்லை, ஐடியாவும் இல்லை ஆக்சுவலி. ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போ வந்து நான் எனக்கு தெரியாது நான் இன்னும் எத்தனை வருஷம் நான் இந்த பேக்கேஜில் ஒர்க் பண்ணுவேன்ட்டு. பட் ஆனால் வந்து என் லைஃப் ஸ்டைல் வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கேன், நான் ஷார்ட்டாக தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இப்போ தேர்டு வந்து பிளானிங்ல இருக்கேன். ஸோ ஒரு பையன், ரெண்டு பொண்ணு. உங்களோட டாக்ஸேஷன் பிஹேவியர்னு ஒன்று இருக்கு, டாக்ஸ் பிளானிங் பிஹேவியர்னு, அதை கருத்தில் கொண்டு தான் நீங்கள் ஓல்டுக்கு போகணுமா நியூக்கு போகணுமான்றதை முடிவு பண்ணணும். மூணு குழந்தைங்கன்னும் போது சில பேர் வந்து குழந்தைக்கு ஒன்றுன்னு ஒரு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பீங்க, சுகன்யா சம்ரிதி, பிபிஎஃப் அப்படின்றதெல்லாம். அதெல்லாம் எக்ஸலன்ட் டெப் ப்ராடக்ட்ஸ், டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய டெப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் நியூ போனீங்கன்னா அந்த அந்த பெனிஃபிட் எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அங்கே ஏடிசி டிடக்ஷன்லாம் உங்களால் நியூவில் காட்டிக்க முடியாது. ஸோ இது வந்து தியரிட்டிக்கலான ஆன்சர். மேத்தமெட்டிக்கலான ஆன்சர் உங்களுக்கு வேணும்னா, நம்ம சேனல்லே ஓல்டு வெர்சஸ் நியூன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நான் ஒரு டிரைவ் லிங்க் மாதிரி கொடுத்துருப்பேன், ட்ராப் பாக்ஸ் போகும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம். ஈவன் யூ கேன் ஈவன் சர்க்குலேட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அதில் யூ கேன் கீ இன் யுவர் பேக்கேஜ். அப்புறம் இப்போ எங்கெங்கெல்லாம் டிடக்ஷனுக்காக நீங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ டேர்ம் பிளான் எடுத்திருந்தீங்கன்னா அது வருட வாரம் கட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் தொகை. ஸோ அதெல்லாம் வந்து உங்களால் போட்டுக்க முடியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நான் போடுவேன், அடுத்த வருஷம் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. பட் லாங்கர் கமிட்மெண்ட்ஸ் லைக் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் அது தொடர்ந்து கட்டிகிட்டே இருக்கக்கூடிய ப்ரீமியம்ஸ் வந்து அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களோட பேக்கேஜ் பிளஸ் இந்த டிடக்ஷன் ப்ரீமியம்ஸ் இதெல்லாம் போடுங்க. டாக்ஸபிள் இன்கம் ஆஸ் பர் ஓல்டு ரிஜைம் அண்ட் ஆஸ் பர் நியூ ரிஜைம் ரெண்டுத்தையுமே அந்த ஷீட் காட்டிடும். இன் அடிஷனல் டு த டாக்ஸ் லயபிலிட்டியும் காட்டிடும். ஸோ தட் வில் கிவ் யூ மேத்தமெட்டிக்கல் ஆன்சர். ஐ வுட் அட்வைஸ் லைக் நீங்க ஓல்டு ரிஜைம் ஸ்டிக் பண்றது பெட்டர். ஓகே, இல்லை அதுலதான் மோகன், நான் அதுல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொன்ன ஷீட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ரெண்டுத்துலயுமே இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து அந்த 80EEA அந்த செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் டாக்ஸ் பையர், அது கூட எனக்கு அப்ளிகபிள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இஎம்ஐ, என்னோட இஎம்ஐயை வந்து நான் 10 இயர்ஸ் தான் எடுத்தேன் லோன், ஓகேங்களா. 20 லேக்ஸ் இஎம்ஐ நான் எடுத்தேன். ஸோ இன்னும் 15 லேக்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரியே என் கையில் சேவிங்ஸ் வந்து ஒரு 4 லேக்ஸ் கிட்ட இருக்கு அமௌண்ட்டை. ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ராப்பராக வந்து ஓல்டு ரெஜிம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு பார்த்தா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக் தான் டிஃபரன்ஸ் வருது. 1 லேக் 60,000 கிட்ட வருது ரெண்டுத்துக்கும். பேக்கேஜ் இன்னும் மல்டி ஃபோல்டாக இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பொறுத்து தான் அவர் அடுத்த நியூ ரெஜிம்க்கு மாறணுமா அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் ஐ ஃபீல் ஓல்டு ரெஜிம் வில் பெட்டர் ஃபார். அது ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களால் மாற்றிக்க முடியும். இப்போ இது வந்து ஹோம் லோன் வந்து பே அவுட் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 இயர்ஸ் தான் ஆகுது எடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெபிட் ஃப்ரீயா இருக்கணும், நெக்ஸ்ட் நான் வந்து வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து லோன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஹோம் லோன் தான் இருக்கு. எனக்கு 6.9 இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்காது, 15 லேக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு லீஸ் கூட போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டோட்டலா ஒரு அமௌண்ட் கார்பஸ் மாதிரி ஒரு ஒரு 15 லேக்ஸ் ரெடி பண்ணிட்டு அதை டோட்டலா பே அவுட் பண்ணிட்டு நான் வந்து இதுல அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணவா, இல்லைனா வந்து லெட்ஸ் அது வந்து பேரலா இருக்கட்டும், உங்களுடைய இதுக்கு இஎம்ஐயும் பே பண்ண முடியும், அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பேரலா பண்ண முடியும், எஸ்ஐபிஆர் ஸ்டாக் வாங்குறது இல்ல இடிஎஃப். நீ உங்க வீடியோஸ் பார்த்தேன், அது மாதிரி போர்ட்ஃபோலியோ ஸ்பிளிட் பண்ணி நம்ம பண்ணலாமான்றது வந்து எனக்கு தேவைப்படுது. வெளியில அதிகமா உங்களுக்கு லாபம் தரக்கூடிய பினான்சியல் பிளாட்ஃபார்ம்ஸ விட்டுட்டு இப்போ நீங்க ஹவுசிங் லோனை கடகடன்னு க்ளோஸ் பண்றதுனால ஒண்ணு அந்த வருமான வரி சலுகைகள் இழப்பீங்க, அதுவே பெரிய லாஸ். ரெண்டாவது 11% வெளியே கிடைக்குது ஒரு ஒரு 5 லட்ச ரூபாய் அமௌண்ட்டுக்கும் போது அதை ஏன் நீங்க 6%ல போட்டு அதை நல்லிஃபை பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்றது இன்னொன்னு. அண்ட் நம்பர் 2, இந்த இன்னொரு அவென்யூ சொல்றோம்ல, அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லாபம் அந்த ஆர்பிட்ரேஜும் இழப்பீங்க நீங்க சீக்கிரம் க்ளோஸ் பண்றது மூலமா. ஸோ ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம், நீங்க
இப்பத்துல இருந்து எஸ்ஐபி மாதிரி ஆரம்பிச்சிருங்க. ஓகே.